கோத்தகரி மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் அனுசரிக்கப்பட்டது. நோயின் வழியிலும் வேதனையிலும் நாம் துடித்த காலத்தில் மருத்துவமனைகளில் நம்மை அன்புடனும் பரிவுடனும் கவனித்து சேவை செய்யும் செவிலியர்களுக்கு மானசீகமாக நன்றி சொல்லும் நாளாக உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. விலக்கேந்திய மங்கை என்று உலகம் முழுவதும் போற்றப்படும் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் இத்தாலி நாட்டின் பிளாரன்ஸ் நகரில் செல்வ செழிப்பு மிக்க உயர் குடும்பத்தில் பிறந்தவர். எனினும் இறைவனால் தனக்கு விதிக்கப்பட்ட பணியாகவே எண்ணி செவிலியர் பணியை சேவை மனப்பான்மையுடன் செய்தவர். ஐரோப்பாவில் நடைபெற்ற கிரீமியன் போரில் இரவு வேளைகளிலும் கையில் விளக்கை ஏந்திச் சென்று சேவை புரிந்தார். அவரின் நினைவாக அவர் பிறந்த தினமான மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது அவருடைய பணிக்கு கிடைத்த சிறப்பாகும். அவரின் நினைவாக இன்று நர்சிங் பட்டம் பெறும் செவிலியர்கள் கைவிளக்கில் ஒளியேற்றி மனித குலத்திற்கு தன்னலமற்ற சேவை செய்ய உறுதியெடுக்கிறார்கள். தற்பொழுது உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா நோய்க்கு எதிராகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் செவிலியர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். ஊன் உறக்கமின்றி இரவு பகல் பாராது பணியாற்றுகின்றனர். பாதுகாப்புக்கான கவச உடைகளை அணிந்தால் பல மணி நேரம் இயற்கை உபாதைக்கு கூட செல்ல முடியாது. தங்கள் குடும்பத்தினர் குழந்தைகளை பிரிந்து எந்த நேரத்திலும் கொரோனா நோய் தங்களை தாக்கக்கூடும் என்ற ஒருவித பயத்திலேயே பணியை குறைவின்றி செய்து வருகிறார்கள். இவ்வாறு தன்னகமின்றி சேவை புரிந்து வரும் செவிலியர்களை ஊக்குவிக்கும் வகையில் கோத்தகிரி மாரியம்மன் கோவில் அறக்கட்டளையின் சார்பில் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் சிவகுமார் தலைமை வகித்து பேசுகையில், தற்பொழுது நிலவும் கடினமான சூழ்நிலையில் செவிலியர்கள் 24 மணி நேரமும் ஓய்வின்றி உழைத்து சேவை புரிந்து வருகின்றனர். அவர்களை ஊக்குவிப்பது பொதுமக்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோத்தகிரி கடைவீதி மாரியம்மன் கோவில் அறக்கட்டளையின் தலைவர் வடிவேல் தலைமையில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அரசு மருத்துவமனை செவிலியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். நிறைவில் முன்னாள் தலைமை மருத்துவர் சிவகுமார் நன்றி கூறினாா்.